எல்லாருக்கும் வணக்கம். டினிட்டஸ் காது இறைச்சலை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த காது இறைச்சல், அதாவது காதில் ஒரு வகையான சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த சவுண்டு அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும், வெளியில் வந்து அந்த சத்தம் கேட்காது, சரிங்களா? இது வந்து அதிகமாக வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை உண்டு. ஸோ இதுக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதுக்குள்ளே கோக்லியான்னு ஒரு பார்ட் இருக்கும், அதாவது இன்னர் இயருக்குள்ளே. ஸோ அதில் இருக்கிற ஹேர்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால தான் வருது. இன்னொரு காரணம், ஐயில் இயரில் வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டாலோ, இல்லை இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தாலோ, இல்லை அங்கே இருக்கிற நர்வுகள் வந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக சத்தம் ஒரு ஃபேக்ட்ரியில் இல்லை வந்து பெரிய தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரமும் அந்த சவுண்டுலேயே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி வருஷக்கணக்காக வந்து ஒரு சவுண்டுலேயே வேலை செய்யும் போதோ, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, காதில் ஓக்கு மெயினாக உபயோகப்படுற ஒரு நரம்பு ஆடிட்டரி நர்வ்னு சொல்லுவாங்க, அந்த நரம்பை வந்து என்ன பண்ணாங்க, அதனால தான் சவுண்டு ஹியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணி சர்ஜரி பண்ணி பார்த்தாங்க. ஸோ அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கூட அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இன்னும் சவுண்டு ஜாஸ்தியாக தான் கேட்டது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இது எதனால் வருது அப்படின்னா, மெயினாக வந்து பிரெயினில் உள்ள ஒரு பிரச்சனை தான். பிரெயினில் நியூரான்ஸில் சினாப்டிக் ஜங்ஷன் ஒன்று இருக்கும், அந்த சினாப்டிக் ஜங்ஷனில் வந்து ஒரு டேமேஜ் ஏற்படுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதனால தான் வந்து, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது லிம்பிக் சிஸ்டங்கிறது பிரெயினில் ஒரு பார்ட்டு. ஸோ இது ஒரு எமோஷ்னல் சென்டர், அதாவது இந்த சென்டர்னால தான் நம்ம வந்து அதிகமாக சந்தோஷப்படுறதோ கோவப்படுறதோ டென்ஷன் ஆகிறதோ, இது எல்லா வகையான எமோஷன்ஸ்க்கும் இந்த சென்டர் தான் மெயின் காரணம். ஸோ இதுவும் பாதிக்கப்படுறதுனால தான் இந்த பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வந்தவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் டிப்ரெஸ்டாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து இந்த டினிட்டஸ் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதே டெம்பரரியாக இருந்தால், சிலர் வந்து வெடி சத்தத்தினால வருது, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருப்பாங்க, அப்போ ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, ஸோ அதனால கூட சிலருக்கு இந்த சத்தம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சவுண்டு ஏதாவது கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பரரியாக இருக்கிற சில ரீசன்ஸ்க்கு வந்து இருக்கும்போது 24 hoursலேருந்து 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும். இதே பெர்மனெண்ட்டாக சிலருக்கு இருக்கிறதை வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் காசேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. இல்லை கிளினிக் வரணுன்னால் பேயர் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு வாங்க, சென்னையில் கிளினிக் இருக்குது. நன்றி, வணக்கம்.